வணக்கம் தோழமைகளே, நான் உங்கள் அரசி. இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னா, இது வந்து புரட்டாசி சனிக்கிழமை எப்போ எடுத்த வீடியோ. நம்ம வந்து ஒரு மலை மேலே இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போகிறோம். அந்த பெருமாள் சாமியோட பேர் வந்து அழகு திருமலைராய பெருமாள் கோவில். இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளை சார்ந்து இருக்குது. இங்கே வந்து கல்வராய பெருமாள் கோயில், சேனைராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லி நிறையா பெருமாள் கோவில்கள் மலை மேல்தான் இருக்குது. நம்ம அதில் வந்து திருமூர்த்தி மலைக்கு பக்கத்தாடி இருக்கிற ஒரு மலைக்கோவில், ஒரு மலை பெருமாள் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். நம்ம வண்டி விட்டு இறங்கி வந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. மலை மேலே தான் கோவில் இருக்குது. ஒரு 4 கிலோமீட்டர் மாதிரி நம்ம மேலே நடந்து தான் போகிறோம். அதில் 2.5 கிலோமீட்டர் கழித்து வந்து தீர்த்த கிணறு அப்படிங்கிற ஒரு கிணறு வரும். வாங்க போகலாம். வண்டி வந்து நம்ம கீழே பார்க் பண்ணியிருக்கோம். இங்கேயும் ஒருத்தவங்க கொண்டு வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து படிக்கட்டு இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கல், பாறை, முள் எல்லாமே இருக்கும். இது வந்து கருப்பராயன் சுவாமி கோவில். இங்கே வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டு தான் மலையேற பயணத்தை வந்து தொடங்குகிறோம். எல்லா மலைக்கோவிலுக்கு போகும்போதுமே இந்த மாதிரி கருப்பராயன் சுவாமி இல்லைனா கன்னிமார் வந்து வச்சுருப்பாங்க. அவங்க வந்து நம்ம கூட வந்து துணை இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வாங்க நம்ம சாமி கும்பிட்டுருவோம். கொல்லிமலை போனால் கூட கொல்லியம்பாவையை வழிபட்டுட்டு தான் போகணும். அதே மாதிரி தான் எல்லா மலைக்கோவில்கள்லேயும் இருக்கும். லைட்டாக வந்து இந்த பாறையிலேயே ஒரு சில பக்கம் மட்டும் படியாட்ட செதுக்கியிருக்காங்க, மற்றபடி கல் முள்ளு தான் நிறைஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், காட்டு கற்பூரவள்ளி. இது போட்டால் சளியெல்லாம் சீக்கிரமாக போயிடும். நிறையா இங்கே வந்து கற்பூரவள்ளி செடி, அப்புறம் வந்து லெமன் கிராஸ், அது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம ரத்தத்தை வந்து நல்லா சுத்தம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த லெமன் கிராஸ் செடி, மலை சுண்டக்காய், பெரண்டை எல்லாமே நிறையா இருக்குது. நம்ம மேலே ஏறி வந்துட்டு கீழே பார்க்குறோம். கீழே பாருங்கள், காடுகளை எவ்வளோ சூப்பராக தெரியுது அப்படின்னு. இதுதான் லெமன் கிராஸ். இது வந்து லைட்டாக இது பண்ணிட்டு மூந்து பார்த்தோம்னாலே நல்லா லெமன் ஸ்மெல் சூப்பராக வரும். இதை வந்து டீ போட்டு குடிப்பாங்க, உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. அதாவது நம்ம பிளட்டில் இருக்கிற தேவையில்லாத நச்சு கிருமிகளை எல்லாம் அகற்றும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நானும் கொண்டு வந்து டீ போட்டு குடித்தோம். இது வந்து நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப வருஷமாக, ஒரு 15 வருஷம் மாதிரி, ஒரு 3 சனிக்கிழமையுமே இல்லை 5 சனிக்கிழமையுமே முடிஞ்ச வரைக்கும் புரட்டாசி சனிக்கிழமை நாங்கள் இந்த மலை மேலே போய் சாமி கும்பிட்டு வருவோம். நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மலைக்கு பக்கத்து அடி தான் இருந்தோம். என்னால் அது இது வந்து ரொம்பவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து கீழே வந்திருக்கோம். நம்ம வந்து இப்போ தீர்த்த கிணறுக்கு கீழே இருக்கிறோம். இது வந்து புத்துக்கன் சுவாமின்னு சொல்லுவாங்க. அங்கேயும் இங்கே வந்து ராமர், சீதா, லக்ஷ்மணன் 3 பேர் வந்துட்டு போனதுக்கு அடையாளமாக வந்து ஒரு கல் வந்து வச்சுருக்காங்க, 3 கல்லுகள். அதையும் வந்து நம்ம கும்பிட்டு கிளம்புறோம். நம்ம இப்போ வர்ற பாதை வந்து கொஞ்சம் நீட்டாக, கொஞ்சம் நல்லா நடந்து வர்றதுக்கு ஏதுவாகவே இருந்துச்சு. ரொம்ப கல்லுலாம் இருக்கிறது தான் நான் ரொம்ப கல் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆனால் நான் சின்ன வயசாக இருக்கும்போது இன்னொரு வழியாக வருவோம். அது ரொம்ப ஒத்தையடி பாதையாக தான் இருக்கும். ஒருத்தவங்க மட்டும்தான் அதில் வந்து நடந்தே வர முடியும். ஆப்போசிட்டில் யாராச்சும் வந்தாங்கன்னா கூட ஒரு இடத்துல ஒதுங்கி நின்று அப்படி தான் வர முடியும். அது நல்லாவே கல்லாக இருக்கும். ஆனால் என்ன, சீக்கிரமாக ஏறிடலாம். இதெல்லாம் சின்ன வயசு மெமரிஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்த நாட்கள் அதெல்லாமே. இந்த பக் சைடு தான் அந்த வழி இருக்குது, ஒத்த அடி வழி. இது வந்து நம்ம வந்த பாதை. இப்போ நம்ம தீர்த்த கிணறு மேலே வந்துட்டோம். நம்ம அதில் கீழே இறங்கினோம்னா தான் தீர்த்த கிணறு இருக்குது. இங்கே இறங்கி போய் தீர்த்தம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேல் சைடு வந்து ஏறணும். அங்கே பாருங்கள் எவ்வளோ பள்ளமாக இருக்குதுன்னு.
நிறைய காடு தோட்டம் இதெல்லாமே இந்த தோட்டத்துக்குள்ளேயெல்லாம் நான் இருந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அந்த பக்கம் வந்து இங்கே வந்து இந்த கோயிலோட தர்மகர்த்தா அவங்க ஃபேமிலியிலேருந்து மொட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க குழந்தைக்கு. இந்த கோவிலுக்கு போகிற வழி வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, திருமூர்த்தி மலை போகிற வழியில் தளி, அதுக்கு அடுத்ததாக வந்து கோட்டை மாரியம்மன் கோவில் வரும். அதுக்கு ரைட் சைடில் இருக்கிற வழியில், ஆப்போசிட் சைடில், ரைட் சைடில் இருக்கிற வழியில் போனால் மலைக்கிட்டேயே நம்ம வண்டி போகும். மலைக்கு அடியில் பார்க் பண்ணிவிட்டு மேலே போய்க்கலாம். 4 வாரமாக வந்து தண்ணி இல்லையாம்மா. நாங்கள் 5வது வாரம் தான் போயிருந்தோம். தீர்த்த கிணத்துல தண்ணி வந்து ரொம்ப கீழே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 22 அடி வந்து தீர்த்த கிணறு சொனை வந்து 22 அடி ஆழம். அதில் வந்து 18 அடி 16 அடி வரைக்கும் தான் தண்ணி இருந்துச்சாம்மா. அது வரைக்கும் கீழே தான் தண்ணி இருந்துச்சாம். மழை பெஞ்சிருக்குது. நாங்கள் இந்த டைம் தீர்த்தமும் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம். நான் போகலான்னு நினச்சப்போல்லாம் என்னால் போக முடியல, தடங்கள் வந்துட்ட மாதிரி வந்துட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் நாங்கள் போகும்போது நல்ல வேலையாக தண்ணியும் நிறையா இருந்துச்சு, தீர்த்தமும் எடுத்துகிட்டு வர முடிஞ்சிச்சு. எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பெருமாள் கோவிலுக்கு நான் இங்கேருந்து தீர்த்தம் கொண்டுட்டு வந்தேன். எல்லா பொருட்களுமே கீழே இருந்து தான், நம்ம வண்டி பார்க் பண்ணுற இடத்துல இருந்து மேலே மனுஷங்க தான் சுமந்துட்டு போகணும். மேலே அன்னதானமும் போடுவாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு கூட நம்ம கீழே இருந்து தான் எடுத்துகிட்டு போகணும். தீர்த்த கிணத்துல இருந்து தான் தண்ணி மேலே போகணும், சமைக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. இப்போ கொஞ்ச நாளாக சின்ன சின்ன ஃபெசிலிட்டிஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஆனால் சாப்பாட்டு உணவுப் பொருட்கள் எல்லாமே கீழேருந்து கொண்டுட்டு போகிறது தான். இந்த சாமிக்கு ஸ்பெஷலாக என்ன செய்வோம் அப்படின்னா வந்து அவள் கொண்டுட்டு போய் அங்கேயே வந்து கரும் சக்கரை போட்டு அவள் பிணைஞ்சு தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிடுவோம். இந்த சாமிக்கு அவள் தான் பிரசாதமாகவும் வழங்கிறது. அது போக அன்னதானம் வந்து புரட்டாசி சனிக்கிழமையப்போ மத்தியான டைம் எல்லாமே இருக்குது. நான் வந்து கோவிலுக்கு மேலே வந்து தண்ணி கொண்டுட்டு போக போகிறேன். ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குது. அதை வந்து நான் மேலே சாமி கோயிலுக்கு கொண்டுட்டு போகிறேன். இங்கிருந்து வந்து 2 கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம இப்போ மலை மேலே இன்னமும் ஏறணும். இந்த மாதிரியான பாதைகள் தான் இருக்கும். 1.5 கிலோமீட்டருக்கு மட்டும் 400 அடிக்கு மட்டும் ஸ்டெப்ஸ் இருக்குது. அது வந்து கோவில் பக்கத்தடி தான் இருக்கும். அது வரைக்கும் நம்ம இப்படியான பாறைகள் அதே மாதிரி கல் முள்ளாக இருக்கிற தடங்கள் வழியாக தான் நம்ம மேலே போக போகிறோம். நம்ம வந்ததுக்கு 4 பேர்த்துக்கு அன்னதானம் தர்றதுக்கு நம்மளால் முடிஞ்சது தண்ணி எடுத்துகிட்டு போக முடியும்னா எடுத்துகிட்டு போகிறது தப்பில்லையில. கோயிலுக்கு வந்தாச்சு. கண்டினியூஸ் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.